மக்களே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிடிக்ஸ். கிங் ஆஃப் கொத்தா, கெட்ட வார்த்தை நினைக்காதீங்க, இது வந்து ஒரு படத்தோட பேர். துர்கர் சல்மான் அவர்கள் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. டேய் நிறுத்துறா, என்ன சொல்ல போகிற? திரைக்கதை நேர்த்தியா இல்லை, இந்த அப்படி இல்லை இப்படி இல்லை, இவர் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இது வந்து இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கையை பசஞ்சு பசஞ்சு பேச போகிறா தானே? அதான் நாங்கள் பேசிக்கிறோம், நீ கிளம்பு. என்ன சொல்ல போகிற எனக்கு தெரியாதா? சும்மா வந்து படத்தை வந்து இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் இதை பண்ணியிருக்கலாம் திரைக்கத் அதை நாங்கள் சொல்லிக்கிறோம். நீ கிளம்பு, இந்த படத்துக்கு நான் ரிவ்யூ பண்ண போகிறேன், உனக்கு இங்கே வேலை கிடையாது. கிளம்பு கிளம்பு, காற்று வரட்டும். ஆமாம், அவனை விடுங்க, அவன் போயிட்டு போகிறேன். அவன் ஒரு ஆள்ட்டு அவனை போய் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் 200 ரூபா செலவழிச்சு படம் பா, நான் பார்த்துருக்கேன், நான் சொல்கிறத கேளுங்க. 2 மணி நேரம் 40 நிமிஷம் இந்த படம் வந்து ஓடுதுங்க. துர்கர் சல்மான் வந்து இந்த படத்தை வந்து நடிச்சிருக்காப்புல, ஆனால் சொந்த காசுலேயே வந்து சூனியம் வச்சுக்கிட்டாப்புல துர்கர் சல்மான். நான் எதிர்பார்க்கவே இல்லை. அபிலாஷ் ஜோஷியும் ஒரு அருமை இயக்குனர் பண்ணியிருக்காரு. அருமை இயக்குனராகவே இருந்தாலும் கொஞ்சமாக அது வந்து ஆடியன்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து கதை சொல்ல ஆரம்பிக்கிறோமே, சீட்லேருந்து அப்பயே வந்து செகண்ட் ஹாஃபில் இப்போ இந்த சீன்லேயே அந்த மார்க்கெட் சீன்லேயே எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, இதுக்கடுத்து இன்னும் சில நாட்கள் இன்று 3 வாரங்களுக்கு பிறகு இப்படின்னு சொல்லி நம்ம போட்டோம் அப்படின்னா அது மனநிலை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சாரா? யோசிக்கல. அதுதான் மிகப்பெரிய தப்பு. எடிட்டராவது கொஞ்சம் யோசிச்சிருக்கணும், என்னடா இதோட கதை முடிஞ்சு போச்சு, திரும்ப ஏன்டா நம்ம ஏன் வந்து இந்த வேலையை செய்கிறோம் அப்படின்னு அதையாவது யோசிச்சிருக்கணும். அதையும் யோசிக்கலை. இந்த படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டுக்குரிய 2 நபர்கள், ஒன்று கேமராமேனு இன்னொன்று மியூசிக்கு. இதை தவிர வேறு இதை பற்றி நான் வந்து பேச விரும்பலை. நான் ஒரு மன உளைச்சலில் உண்டாயிட்டேன், அதனால் வேறு ஏதாவது ஒரு நல்ல படம் பார்த்து அந்த மன உளைச்சலை போக்கிக்கிறேன் நான். நன்றி, வணக்கம்.